கிராமங்கள்ல நம்ம அதிக அளவுக்கு கேள்விப்படக்கூடிய வார்த்தைகள்ல கந்து வட்டியும் ஒன்று. கந்து வட்டி அப்படின்றது சமூக வலைத்தளங்களையும் செய்தித்தாள்களையும் நம்ம அதிக அளவுக்கு பார்த்தாலும் அதுக்கு உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியாது. கந்து வட்டி அப்படின்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது அப்படின்றத இந்த வாரம் தமிழ் அமுது பகுதியில் பார்க்கலாம். கந்து வட்டினா என்ன? பொதுவாக கடனை திருப்பி கொடுக்கும்போது வட்டி கொடுக்கறது வழக்கம். ஆனால் கந்து வட்டியில் கடன் வாங்கும் போதே அந்த வட்டியை பற்று வைத்துக் கொள்வார்கள், அதாவது பிடித்தம் வைத்துக் கொள்வார்கள். இப்போ 1000 ரூபாய் கடன் வாங்குகிறோன்னா அதுக்கு 10% வட்டின்னு எடுத்துக்கிட்டா 100 ரூபாயை பிடிச்சிட்டு 900 ரூபாய் தான் கொடுப்பாங்க. இந்த வட்டிக்கு ஏன் கந்து வட்டின்னு பேர் வந்தது? கந்துங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? இலக்கியங்களில் கந்துங்கிற சொல்லுக்கு பற்றுக்கோடுன்னு பொருள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த காலங்களில் யானைகளை கழுத்தில் ஒரு பெரிய இரும்பு சங்கிலியை கட்டி அதனுடைய இன்னொரு முனையை ஒரு பெரிய மரக்கட்டையில் கட்டிடுவாங்க. இந்த யானை எங்கே போனாலும் அந்த கட்டையை இழுத்துக்கிட்டே போகும். எங்கேயாவது தங்க வேண்டி வந்ததுன்னா அங்கே ஒரு குழியை தோண்டி இந்த கட்டையை நட்டு வச்சுருவாங்க. எவ்வளவு லேசாக யானையை கட்டி போட்டாச்சு பார்த்தீங்களா? இப்படி யானையை கட்டி வைக்கின்ற அந்த கட்டைக்கு கந்துன்னு பேர். அதாவது எப்போவுமே யானை கூடையே இருந்து அந்த யானையை கட்டி வைக்கின்ற பற்றுக்கோட்டுக்கு கந்துன்னு பேர். நம்ம கூடையே இருந்து எப்போதும் நம்மளை கட்டுப்படுத்தி நம்மளை காப்பாற்றுகின்ற கடவுளுக்கும் கந்தன்னு பேர் வச்சான் தமிழன். கந்துங்கிற சொல்லிருந்து வந்தது தான் அந்த பெயரும். மாடு கட்டி வைக்கிற கயிற்றுக்கு கூட கந்துன்னு தான் பேர். துணிகளுக்கு இடுகின்ற சாயத்துக்கும் கந்துன்னு தான் பேர். யானையை பற்றி கட்டி வைக்கின்ற அந்த கட்டை கந்து, துணியை பற்றி நிறம் கொடுக்கின்ற சாயம் கந்து, மாடை பிடித்து கட்டுகின்ற அந்த கயிற்றுக்கும் பேர் கந்து. இப்படி எல்லா இடத்துலையுமே பற்றி வைப்பது பிடித்து கொள்வது அப்படிங்கிற பொருளில் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆக ஏற்கனவே பிடித்தம் செய்து கொள்ளப்பட்டு அல்லது பற்று வைத்து கொள்ளப்பட்டு கொடுக்கின்ற வட்டிக்கும் கந்து வட்டின்னு பேர் பொருள் சொல்றது பொருத்தமாக தானே இருக்குது.